நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி This one is dedicated to the one and only superstar, Magic Nicole. Happy birthday, superstar. Happy birthday, superstar. Happy birthday, superstar. Happy birthday. Yeah, ooh, yeah, come on, 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 yeah, ooh, yeah. Tonight. ஜப்பான் போனாலும் சூப்பர் ஸ்டாருக்கு கட் அவுட் மாமே ரஜினி த ஸ்டைல் ரஜினி த ஸ்டைல் ரஜினி த ஸ்பீடு ரஜினி த டூல் சத்யநாராயண் ராவ் காயக்வாட். எங்களுக்கு நாலு பேர், நாங்கள் மொத்தம். எங்கள் தாய் பேர் ராம்பாய், தகப்பனார் பேர் ராணோஜி ராவ் காயக்வாட் என்று. அவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு 16 வருஷங்கள் குழந்தைகள் இல்லாத சமயத்தில் எங்கள் தாயார் ரொம்ப பக்தியோட முருகருக்கு சேவை செய்து சில யாத்திரைகள் செய்து எங்களை படைத்தார். மூத்தவர் எங்கள் அக்கா அஸ்வத் பாலுபாய், அடுத்தவர் நான் சத்யநாராயண், மூணாவது நாகேஷ், நாலாவது சிவாஜி ராவ் என்றவர். சார், உங்களுக்கு நல்லா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தார். ஆரோக்கியமாக உங்களுக்கு கெட்டு போயிருந்தது அந்த சமயத்தில். சரி, அவங்க 9 வயசுலேயே அம்மா ரொம்ப காயப்பட்டு இறந்து போயிட்டாங்க. அவருக்கு அந்த சமயத்தில் ஒன்றுமே தெரியாது, அம்மா இருக்காங்களே நினச்சிருந்தார். சரி, அப்படியே வளர்ந்து எனக்கு அப்போ கல்யாணம் ஆகியிருந்தது. கல்யாணம் ஆகி 5 குழந்தைங்களை எனக்கு அப்போவே, இவருக்கு 9 வயசு, எனக்கு 5 குழந்தைங்கள். அதில் இவரே மூத்தவர் எனக்கு என்ற வர பாவனையிலே அவங்கள நாங்கள் வளர்த்தோம். சரி, ஹைஸ்கூல் முடிஞ்சது, காலேஜ் போய் சேர்ந்தார். ஆச்சாரிய பாடசாலா என்ற காலேஜ் நான் தான் எடுத்து போய் அட்மிஷன் பண்ணி வச்சேன். அங்கே 2 வருஷம்தான் +2 படித்தார். படிக்க முடித்து நிற்க வச்சுட்டு சின்ன சின்ன வேலைங்க செய்கிறது, என்ன ஒர்க் ஷாப்பில் வேலை. அது முடிஞ்ச பின் அந்த பெரிய ஒரு ஹோல்சேல் மர்ச்சன்ட் கிட்டே போய் மூட்டையெல்லாம் இசைக்கிறது, எடுக்கிறது, அரிசிங்களை அளக்கிறது, கொடுக்கறது, அந்த மாதிரி கொஞ்சம் நாள் செய்தாங்க. சரி, அப்புறமா நானே ஒருத்தரை அந்த டிராஃபிக் கண்ட்ரோலர் பிடிஎஸில் இருந்தார், அவருக்கு கேட்டுக்கொண்டு இவரே கண்டக்டராக சேர்த்து வச்சோம். பெங்களூர் ஜெயநகர் 4வது பேருந்து பணிமனை. இதுதான் ரஜினி கண்டக்டராக தன் வாழ்க்கை பயணத்தை துவங்கிய இடம். இன்றும் அங்கு பணிபுரியும் பலர் அவரின் நண்பர்களாக இருக்கிறார்கள்.
அவர் பெங்களூர் வருகிற பல சமயங்களில் மறக்காமல் அங்கு செல்வதுண்டு. சிட்டி ஸ்டேஷன் துவங்கி ஸ்ரீநகர் வரை செல்லக்கூடிய 10A பேருந்து தான் அவர் பணிபுரிந்த வழித்தடம். அவர் ரொம்ப முன்கோப்பக்காரன். ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி நெல்லூரில் ஷூட்டிங் நடந்துட்டுருக்கு. ஈவினிங் 6 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சிட்டு 2 பேர் போயிட்டு இருக்கு. அது கம்பெனி வண்டி. எதிரில் ஒரே வழி, அங்கே சண்டை நடக்குது. ஒரு காரு ஒரு மாட்டு வண்டி இருக்கு. என்னடான இறங்க பார்த்து நான் திருங்கில் கேட்ட உடனே இந்த அளவுக்கு தெருங்கு தெரியும். வண்டி போயிட்டு இருக்கு காரு, எதிரில் மாட்டு வண்டி போயிருக்கு. அந்த ஆள் வழி கொடுக்கலன்னு சொல்லி இந்த காரில் இருக்கிற ஓனர் இறங்கி அந்த மாட்டு வண்டியில் இருக்கிறவன் அடிச்சிட்டார். இது கேட்டுட்டு பின்னாடி இவன் வந்து, யார் இந்த ராஸ்கல் ரஜினி, வந்து தட 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 தடத்தடா அடிச்சிட்டாரு அந்த கார் ஓனர். அப்போ நான் பயந்துட்டு காரில் இருக்கிற டைவர் என்னடான்னு சொன்னால், டே என்னடா அவரை திமுரு, காரு இருக்குதுன்னு சொல்லி அவரை திமுறா, ஒரு 700 வண்டிக்காரன் போய் அடிச்சுக்கிறாரா என்னையா, ஒரு திமுரு ஒரு கட்டி வச்சுக்கோன்னு சொல்கிறாரு. பயந்தாச்சு. ஓட்டு போய் நைட்டெல்லாம் ரூமில் என்னடா காலையில் என்ன நடக்கும்னு காலையில் ஊர் ஊராக வந்துச்சு. அவருக்கெல்லாம் சமாதானம் பண்ணினா பையன் நம்ம கோபமாக அடிச்சிட்டாருன்னு சொல்லியாச்சு பார்த்தீங்களா. அப்போ நின்றே ஒரு ஏழன் ஆனால் யாராவது கேவலமாக பேசிட்டா ஒத்துக்க மாட்டான். அது பணம் இருந்தால் உங்ககிட்ட பணம் இருக்கட்டே, ஏழைக்காரன் அவரு ஏன் நீ கிண்டல் பண்ணுற, அப்படி பேசக்கூடாது அவனு சொல்லி. அந்த மாதிரி ஒரு நல்ல குணம் இருக்கிறவரு என் ஃப்ரெண்டு ரஜினிகாந்த். குறிப்பாக அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம், யதார்த்தத்தோடு ரொம்ப நெருங்கியவர், ஒரு பந்தா இல்லாதவர். ஒரு படம் எடுக்கிற கால்ஷீட் அப்படின்னு சொன்னால் தானே அந்த ப்ரொடியூசர்கிட்ட நேரடியாக தொடர்பு கொண்டு டேட் கொடுப்பார். சாதாரணமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு நடுவில் ஒரு ஆளை வச்சுருப்பாங்க, அது ஒரு சகோதரரோ அல்லது ஒரு மேனேஜரோ யாரோ வச்சுருப்பாங்க, அவங்ககிட்ட டேட் கொடுப்பாங்க. அது ஜெக்கில் அண்ட் ஹைடு மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் இன்னொருத்தர் பேரில் போட்டுக்கிட்டு தப்பிக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கணும். ஆனால் ரஜினிகாந்த் அந்த மாதிரிலாம் கிடையாது. தானே நேரடியாக படம் பண்ணுறேன்னா கூட, சார் உங்களுக்கு படம் பண்ணணும்னு நான் பிரியப்படுறேன் அப்படின்னு சொல்லுவார். டேட் கொடுக்குறதுனா அவரே ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து அதில் டேட் எழுதி கையெழுத்து போட்டு, நாங்கள் கேட்க வேண்டியதே இல்லை. சாதாரண ஒரு சின்ன நடிகர் கூட இன்றைக்கி டேட்டில் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவராக வாலண்டியராக வந்து டேட் எழுதி அதில் கையெழுத்து போட்டு கொடுப்பாரு. நான் ரஜினிகாந்த் அவரையும் வைத்து படம் எடுத்திருக்கிறேன், கமல்ஹாசன் அவர்களையும் வைத்து படம் எடுத்திருக்கிறேன், மற்றும் பலர் என்னுடைய படங்களுக்கு நடித்திருக்கிறார்கள். அதில் சில படங்கள் ஓடாமல் பெரும் நஷ்டத்திற்கு ஆளாகும் போதெல்லாம் நான் சொல்லாமலேயே அவராகவே தெரிந்து கொண்டு கூப்பிட்டு, தொழிலே வெற்றி தோல்வி சகஜம் என்றாலும் கூட ரொம்ப நம்ம தப்பு செஞ்சதை ஏன் அப்படி எடுத்தீங்க, ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னா மனசு நோகிற மாதிரி அதை எதுவுமே கேட்க மாட்டார். உடனடியாக ஒரு அடுத்த காட்சி தர நீ ஆரம்பிங்க என்று சொல்லுவார். இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அவருடைய நற்பண்புகளை பற்றி சொல்லாதுன்னா நான் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்கள்கிட்ட பேசலாம், அல்லது ஒரு பெரிய புஸ்தகமே எழுதலாம். நஞ்சா போனாயி அழுது அந்த கதைதான் ஐயாவின் மனது. எந்த மனம் நல்ல மனம் பின்னாலே தெரியும், கள்ளு எது பாலு எது தன்னாலே புரியும். புறைய மாத்த புலி உத்தேசம் பண்ணிடுச்சான், சந்தேகம் வராம அசுத்தோலால மூடிக்கிச்சான். தன்னிடத்திலே தவறு உள்ளவங்க தான் சிலர், நல்லவங்களை பழிச்சு தான் பொழப்பு நடத்தணும். We worked in 3 films together, all Hindi films. The first was Andha Kanun, then there was Giriftar, and the last film that we did together was Hum. It's always been a great joy and a pleasure to work with him, because he's a very fine artist, he's a very good friend and a great human being. And his sheer simplicity, his down-to-earth demeanor, his behavior, both on and off the sets, just so lovable and so endearing. You cannot but love the man.
Simplicity, his spirituality, his immense acting talent, his friendly nature, his helpful nature, and for his many, many fans. So let us celebrate this occasion for a charismatic star who will be remembered for thousands of years to come. Dear Rajini, I wish you many, many happy returns of the day. I love you. Nanda avaru moodu vai kattu kudutha ipo emma moodriya 7 varsham aache eppadi irukke nu paathu ना अभी ठंडा है क्या? नी दाई नू मारा वेल। डे डे, क्या नेट बोल रहा है? अर्थों में ले मोदर बुद्धि नू उनकी टेंड पोगली है। अंदर कहने लग रहा। काले जिले कुप्त माधुरी, मापले ने कुप्त लाम ले? मापले ने कुप्त गड़ा यावो बैंड आंसू ना, अन्ना तो मुन्ना ले एक पन्ने पे तो कुर्त दे। ये पड़ा उनके लेना? पेरपाल सहोद आना और इंस्टिट्यूशन वन आरमे वाले ना वाल आरोग्य उणर्व रेपे आरोग्य रजनी அவர்களை பொறுத்தவரையிலும் எனக்கு ஒரு நல்ல கண்ணியமான நண்பராக அவர் என்னுடன் பழகி இருக்கிறார் அது ரொம்ப கஷ்டம் அவர் உயர்ந்திருக்கும் இந்த நிலையில் அவர் காதலுக்கு சிகிச்சைப்பதற்கு என் காதலுக்கு சிகிச்சைப்பதற்கு ஆட்கள் இருப்பது போல் நிறைய பேர் இருப்பாங்க அந்த சத்தங்களுக்கெல்லாம் அவர் மயங்கியதாக எனக்கு தெரியவில்லை நானும் அப்படி தான் என்பது அவருக்கு தெரியும் अदाटे बलम स्पिरिचुअल साइड पी संबंध विषय अरवर सन्ोषमा वातम नावे इंवेको उल्लाूट तवरा पण उ रजनी अटिकोषम आना गाली पड़े वही गाली पड़िड़वा और सहाप्त मुड़ी अट्ठे चलिए अगर जोक मतबड़ी रजनी नल आरोग्युन वाड़ी एपी तेड़को आरोग्य वाक உங்கள் விஜய் நான் இன்ஸ்டிடியூட்ல படிக்கும்போது ரஜினி சார் நானும் டிரைவனுக்கு வருவோம் அந்த நடக்கிற போது அவர் கேப்பார் விட்டல் என்னோட பேனர் இங்கே வருமா ஏம்மா நீ பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆயிடுவேன் நான் எங்கே ஆவேன் ரஜினி அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை பட் டெஃபினட்டாக நீ வருவேப்பா அஸ் அன் ஆர்டிஸ்டா கண்டிப்பா உன்னுடைய பேனர் இந்த ஜெமினி சர்க்கிள்ல உன்னுடைய பேனர் நிக்கும் டெஃபினட்டா வரவே நீ போப்பா சும்மாலாம் சொல்லிட்டு இல்ல ரஜினி கண்டிப்பா சொல்றேன் ஆ எவ்வளவு காசு வச்சிருக்க நீ டிஃபன் சாப்பிடணும் டிரைவனுக்கு போ பசிக்குதுப்பா ரொம்ப விட்டல்
எங்கே எங்கிட்ட எங்கே காசு இருக்குது, ஒரு ரூபா தான் இருக்குது எங்கிட்டன்னு சொல்லுவேன். உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது? இப்போ தான் சிகரெட் வாங்கிட்டேன், ஒரு ரெண்டு ரூபாய் அந்த பிரிஸ்டால் சிகரெட். அப்போ பிரிஸ்டால் தான் பிடிச்சிட்டு இருந்தார் அவர். அவரும் டிரைவனுக்கு போய் எப்பா எங்கே சமாளிக்கலாம், டிரைவனில் ஒரு டேடின்னு ஒருத்தர் இருப்பார், அப்போ டேடி காசு இல்லை அட்ஜஸ்ட் பண்ணிக்க. என்ன எதுவும் காசே இல்லையா? இருக்குது டேடி, ஒரு ரெண்டு ரூபா இருக்குது, சரி இருக்கிறது கொடுங்கன்னு சொல்லி வாங்கிப்பார் அவர் டேடி. வாங்கிட்டு மசாலா தோசை அது இது அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவார் பில்லில், மற்றவங்க பில்லில். அப்படியெல்லாம் சாப்பிட்டுருக்கோம் நாங்கள், அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுருக்கோம். ரஜினி அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ ஆல் சக்சஸ். என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐ விஷ் யூ எ லாங் லைஃப். நான் வழக்கமாக டைரெக்டாக ஃபோன் பண்ணி பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததே கிடையாது, நான் சொல்கிறதும் இல்லை. அதனால் விஜய் டிவி மூலம் சொல்கிறதுக்கு எனக்கு நான் சந்தோஷமாக இருக்கேன். என் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டு யூ ஷம்மா. காட் பிளெஸ் யூ. ரஜினிகாந்த் என்னுடைய இதயபூர்வமான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹீ அண்ட் ஹிஸ் ஃபேமிலி must live 100 years. Happy birthday to you, Shivaji. I wish him a very very long life. Many many happy returns of the day. Pallandu nalla aarogyathoda vaalanum. I wish you a very happy and prosperous birthday. Bhagavanoda anugrahala nalla kadikkum. God bless Shivaji. Yen arumai student Rajini vaazhga valamudan. I wish you many many happy returns of the day. I greet him all the best. Happy birthday. எல்லா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸை நான் கலெக்ட் பண்ணி கிஃப்ட்ஸாக கொடுக்க வருஷம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணேன். பட் ஒவ்வொரு வருஷமும் ஒரு காப்பி ஆஃப் லிவிங் வித் ஹிமாலயன் மாஸ்டர்ஸ், அதாவது அவருக்கு முதல்ல ரொம்ப படித்து இன்ஸ்பயர் ஆகி ட்ரூ ஸ்டோரிஸ் ஹிமாலயன் சித்தாஸ் வாழ்ந்த அந்த புக், அவருக்கு ரொம்ப பிடிச்சமான புக்கு. அது ஒரு ட்ரெடிஷனாக எவ்ரி இயர் அவருக்கு ஒரு புக்கு ப்ரெசென்ட் பண்ணிடுவோம். அவரும் அதை அவருக்கு பிடித்தமான நண்பர்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ஸாக திருப்பி கிஃப்ட் பண்ணுவார். தட்ஸ் திஸ் புக். எல்லா மோமெண்ட்ஸை விட அவர் தன்னை மறந்து வாய் விட்டு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து சிரிக்கிற அந்த நேரங்களை பார்க்கும்போது, அந்த ஸ்மைல் அவர் ஃபேஸில் இருக்கும்பொழுது, இந்த மாதிரி மோமெண்ட்ஸ் அவர் வாழ்க்கையில் என்றைக்கும் இருக்கணுன்ற பிரார்த்தனை தான் என் மனசில் இருக்கும். ஐ ஆல்வேஸ் விஷ் ஹிம் குட் ஹெல்த், பீஸ், ப்ராஸ்பரிட்டி, அண்ட் ஐ ஆல்வேஸ் ப்ரே தட் ஹி ஹேஸ் தட் வண்டர்ஃபுல் லாஃப்டர் அண்ட் ஸ்மைல் ஆன் ஹிஸ் ஃபேஸ். Happy birthday to my husband. Very nice. என் பேர் ராஜ்போது. ரஜினிகாந்தோடைய பழைய ஃப்ரெண்டு. கண்டக்டராக வேலை இருக்கும்போது நான் அவர் கூட டிரைவராக வேலை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ இருந்து நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர். அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகி வந்து இன்றைக்கும் ரஜினியுடைய கஷ்டம், மனசில் இருக்கிற வருத்தம், அதெல்லாம் என்கிட்ட மட்டும்தான் சொல்லிக்குவான். என்னால் முடிஞ்ச நானும் சமாதானம் சொல்லுவேன், அதால் ஒரு ஆறுதல் அடிவோம். சினிமா துறைக்கு போகிறதுக்கு முன்னாடி என் கூட எப்படி இருந்தான், அப்போ கூட நாங்கள் டா போட்டு தான் பேசுவோம். இப்போ கூட பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகியிருக்கான், இன்றைக்கி கூட டா போட்டு தான் பேசுவோம். ஏன்னா எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இப்போ டா போட்டு பேசுறது. அது எங்கே பார்த்தேன்னா, ரஜினிக்கு இருக்கிற ஒரு மதிப்பு மரியாதை எங்கே பார்த்தேன்னா, ரீசெண்டாக அவங்க டாக்டர் மேரேஜ், ஐஸ்வர்யா மேரேஜ் போயிருந்தேன். அந்த மேரேஜ் டைமில் பார்த்தேன் ரஜினிக்கு இருக்கிற ஒரு வேல்யூ, ஒரு அந்தஸ்து, ஒரு ஸ்டேட்டஸ் என்னன்றது அன்றைக்கி மட்டும்தான் நான் பார்த்தேன். எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்திருக்காங்கோ, ரஜினிக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்கோ, அப்படிப்பட்ட ஒரு பெரிய நடிகனை, மரியாதை உள்ளவனை நான் டா போட்டு பேசுகிறதுக்கு எனக்கே ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. ஆனால் ரஜினி இதை தான் விரும்புவான், டா போட்டு பேசுறது தான் விரும்புவான். ரஜினியுடைய பிறந்த நாளுக்கு வருஷா வருஷம் நான் ஏதாவது ஒரு கிஃப்ட் அனுப்புவேன். ஆனால் இந்த வருஷம் ஒரு வித்தியாசமான ஒரு கிஃப்ட் அனுப்பணும்னு முடிவு பண்ணியிருக்கேன்.
இந்த போர்டில் இருக்கிற நம்பர் பஸ் தான் நாங்கள் டியூட்டி செஞ்சுட்டு இருந்தோம். இது பஸ் நம்பரு, ரூட் நம்பர் வந்து 10A, அது ஸ்ரீநகர் டு சிட்டி மார்க்கெட் போயிட்டு இருந்தது. அப்போ பழைய நம்பர், இப்போ அதுவே 36 ஆனு மாற்றிருக்காங்க. இப்போ இந்த ப்ரெசன்டேஷனை நான் ரஜினிக்கு அனுப்ப போகிறேன். ரஜினி இது ஏதாவது கண்டுபிடிக்கிறானான்னு அவன் ரிமெம்பர் பவர் எவ்வளோ இருக்குங்கிறது பார்க்கறதுக்காக இந்த பரிசை நான் அனுப்ப போகிறேன். ராஜ்மோதூரா 184 கர்நாடகா பஸ், இந்த பஸ்ஸு தான் நான் கண்டுட்டு அவன் டிரைவர் 6 வருஷம். நைஸ் நைஸ். ரெண்டு பேரும் டியூட்டி செய்யும்போது பல விஷயங்கள் நடந்திருக்கு. ரஜினிக்கு நாடகம் நடிக்கிற பைத்தியம், எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது. அடிக்கடி நாடகம் போடுவோம், நாடகத்தில் ரஜினி நடிப்பான், எல்லா நடிகரை விட வித்தியாசமாக நடிப்பான் ரஜினி. நான் பார்த்தேன், என்ன இவ்வளோ நல்லா நடிக்கிறானே, இவ்வளோ டேலண்ட் இருக்கு, இவன் ஏன் சினிமா துறைக்கு போகக்கூடாது அப்படின்னு ரஜினிக்கிட்ட கேட்டேன். சரி ரஜினி சொன்னான், எங்கம்மா அங்கே போய் எங்கே யார் சான்ஸ் கொடுக்குறான் எப்படின்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்துக்கோ, ஒரு 2 இயர்ஸ் அங்கே போனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்கவுங்க சேருவாங்க, எப்படி அவனுக்கு சான்ஸ் கிடைக்க அப்படின்னு சொன்னேன். சரி 2 வருஷம் போய் நான் எப்படி அங்கே மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டான். நீ கவலைப்படாத, நான் இருக்கேன், என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன், நீ போ அப்படின்ட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பி வச்சோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த ரூட்டு, இது காலையில் 6 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் டியூட்டி, 2 மணிக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நாடகம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நாடகம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் டியூட்டி, நாடகம் இப்படியே பண்ணிவிட்டு வந்து அப்புறம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போய் இன்றைக்கி நிறைய பெரிய ஒரு நடிகனாக இருக்கான். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரஜினிக்கு இந்த குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கன்னா உயிர். பெங்களூர் வரும்போதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வரும்போது இந்த குழந்தைக்காகி ஏதாவது ஒரு கிஃப்ட்டு மறக்காமல் வாங்கிட்டு வருவான். ரஜினி அங்கிள்க்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுமா? ஹாப்பி பர்த்டே ரஜினி அங்கிள். நைஸ் நைஸ். நான் முத முதல்ல ரஜினி சாரை சந்தித்தது காயத்ரிங்கிற படத்தில். அந்த படம் கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேலே போனதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அடுத்தபடியாக அவரோட நெருங்கி நீண்ட நாள் கிட்டத்தட்ட 29 படங்களை பண்ணியிருக்கேன். மற்றவர்களுக்கு துணை செய்வதில் பெரிய ஒரு பெரிய மகான்னு கூட சொல்லலாம். அவர் பெரிய பக்திமான். எனக்கு தெரிஞ்சு கூடுமான வரையில் ஒரு பெரிய பக்திமானாகத்தான் நான் காட்சி அளிக்கிறார். எனக்கு ஒரு நடிகராகவே அவர் காட்சி அளிக்கவில்லை. தமிழ் மக்களுக்கெல்லாமே ஒரு சிறந்த நடிகரை நாம் இன்றைக்கி தேர்ந்தெடுத்திருக்கோம் தமிழ்நாட்டில். இன்றைக்கி நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பிறந்த நாள், அவர் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி என்னுடைய இந்த பரிசை அவர்களுக்கு அன்பளிப்பாக அளிக்கிறேன். இவர் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக போராடிய மாபெரும் வீரர் சுபாஷ் சந்திர போஸ். இருந்தார் இன்னும் சுபாஷ் மாதிரி நானும் நானும் வரணும் எதோ சொல்லிட்டு ரொம்ப தேசபக்தி வருது. ஏன் இதை கொடுக்குறீங்க நீங்கள் நினைக்கலாம். இவர் மாதிரி புகழோடும் ஒரு வீரனாகவும் ஒரு பெரிய ஒரு தியாகியாகவும் வரவேணும்னு ஆசையில் தான் இந்த போட்டோவை அவருக்கு அன்பளிப்பாக நான் கொடுக்குறேன். ஜெய்ஹிந்த். ஒருத்தருக்கு நாம் ஒரு கிஃப்ட்டு கொடுக்கும்போது அந்த கிஃப்ட்டும் மீனிங்ஃபுல்லாக இருக்கணும், வாங்குறவங்களுக்கும் அதனுடைய வேல்யூ, அதனுடைய அருமை தெரிஞ்சிருக்கணும். அந்த விதத்தில் பார்க்கும்போது நான் சூப்பர் ஸ்டாருக்கு கொடுக்க விரும்புகிற கிஃப்ட்டு இந்த புக். மகாத்மா காந்தி எழுதின மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத் அப்படிங்கிற புஸ்தகம். மகாத்மா காந்தி அவருக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு சிம்பிளாக யோசித்து பார்க்கும்போது அவருக்கும் சரி மகாத்மாவுக்கும் சரி நிறைய ஒரு உண்மையாக சில ஒற்றுமைகள் இருக்குது. அவர் பெரிய மகாத்மா இல்லைன்னு சொல்ல வரல, இருந்தாலும் 2 மனிதர்களாக பார்க்கும்போது சில ஒற்றுமைகள் ரொம்ப கிளாரிங்காக தெரியுது. ஒன்று உண்மை, இன்னொன்று நேர்மை, இன்னொன்று உள்ளதை உள்ளபடியே சொல்லக்கூடிய ஒரு தன்மை. தன்னை பற்றியே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் கூட, ஆக்சுவலாக மகாத்மா காந்தி இண்டிபெண்டன்ஸ் வாங்கின உடனே நான் ஒரு பெரிய ஹிமாலயன் பிளண்டர் கமிட் பண்ணிட்டேன்னு அவரே சொல்லியிருக்கார், அவரே ஃபீல் பண்ணியிருக்கார். அந்த அளவுக்கு தன்னையே அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு நேர்மை, சிம்பிளிசிட்டி, பதவி ஆசை இல்லாமை. ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது
சிமிலாரிட்டியை பார்க்கும்போது ரெண்டு பேருக்கும் ரொம்ப சிமிலராக தெரியுது. அதனால தான் என்னவோ இவருக்கு அவர் மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த புஸ்தகத்தை அவருக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். பெஸ்ட் விஷஸ், அன்புடன் ரஜினி. ரவி ராகவேந்தர். This is very excellent book. இதை படிப்பேன்னு சொல்லி கொடுத்தாங்க, நான் படிச்சுட்டு ஆடி போயிட்டேன். நான் படித்த புக்கில் ரொம்ப சிறந்ததில் இது ஒன்று. தேங்க்யூ. 1985 வருடம் வந்து யார் படம் எடுத்து நான் ஷூட்டிங் நடத்தின்னு இருந்தேன். அந்த நேரத்தில் வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர் சக்தி கண்ணன் வந்து ரஜின் சார்கிட்ட போயிட்டு, இந்த படத்தில் வந்து ஒரு பாடல் காட்சி வருது, முக்கியமான காட்சி, தெய்வ சக்திக்கும் தீய சக்திக்கும் நடக்கக்கூடிய போராட்டம், அதில் தெய்வ சக்தி வாழணும்னு நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தன்னுடைய எப்படி நாம் இருக்கணும்னு டைரக்டர் கேட்டுட்டு, அந்த நேரத்தில் வந்து பூஜை ரூம் செட் பண்ணணும் இல்லை, நம்ம வீட்டு பூஜையிலே ரூம்லே எடுத்துங்கன்னு அவருடைய வீட்டுள்ள அவர் தினசரி வணங்கக்கூடிய பூஜை ரூமில் அவர் இந்த படத்துக்கு வந்து ஷூட்டிங் நடத்துறதுக்கு அனுமதி தந்தார். இந்த படத்தை வந்து ஸ்டில்லு வந்து யார்கிட்டையுமே கிடையாது. ஏன் இது நினைவு கூறுறேன்னா, இந்த படத்தினுடைய ஸ்டில்லை எங்கேயும் விளம்பரம் பண்ணக்கூடாதுன்ட்டாரு. யாருக்கும் கொடுக்கூடாதுன்னு போஸ்டர் பேப்பரு எந்தத்துலேயும் இந்த ஸ்டில்லு வராது. ஆனால் 100வது நாள் மாத்திரம், 90வது நாள் இந்த படத்துக்கு வரும்போது அவருடைய பர்த்டே வந்தது 12/12/1985. இந்த படத்தை அவருடைய பிறந்த நாளுக்கு நான் கொடுக்கும்போது ராகவேந்திரர் பல்லாண்டு அவர் வாழ்ந்து பன்னரும் நரும் நல்ல காரியங்களை செய்து நாட்டுக்கு நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி வாழ்த்துகிறேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழர் நெஞ்சில் சிகரம் நீ, வாழ்க நீ ரஜினி. லவ் யூ ஆல்வேஸ் அண்ணா, யுவர் பிரதர் பிரபு. அப்படி தான் சொல்லியிருக்கேன், அதாவது உங்கள் மேலே எப்பவுமே அன்பாக இருக்கக்கூடிய ஒரு தம்பி பிரபு. ஆ,
இப்போது ரஜினி சாரோட பர்த்டே எனக்கு வந்து எப்படி வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியல. ஸோ அதனால தான் ஹாப்பி பர்த்டே ரஜினி சார்னு சொல்லியிருக்கேன். என்னுடைய தலைவருக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி நன்றி. ரஜினி சார் பர்த்டேனா ஹாப்பி பர்த்டே சொல்லி ஆகணும். என்ன என்னால் இருக்க முடியாது. அவருக்கு என்ன சொல்லலாம்? சூப்பர் ஸ்டார்க்கு சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு சூப்பர் ஹாப்பி ஐயோ ஸ்பெல்லிங் தப்பா வருது. ரஜினி சார் பர்த்டேனா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரஜினி சாரோட தீவிர ரசிகன். அவரோட எனக்கு நான் ஃபேனுனா ரஜினி சாரோட ஃபேன் தான். அண்ட் அதுக்காக அவருக்கு சியானின் இனிய 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 பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். The best, and I'm so happy that I'm going to be working with you. It's a dream come true for me. I hope you live forever and keep entertaining people. You are the real blessing to this industry, and we all love you, and the entire Tamil industry, the entire industry loves you. Happy birthday once again. சரை பற்றி பேசணும்னா நிறைய பேச வேண்டியிருக்கு. பட் இருந்தாலும் ரஜினி சரை பற்றி சொல்கிறதுக்கு நான் யாரும் இல்லை. பேசிக்கலி பீப்புள் லவ் ரஜினி சார் இஸ் பிகாஸ் நாட் ஓன்லி பிகாஸ் ஹீ இஸ் அ சூப்பர் ஸ்டார், பிகாஸ் ஹீ இஸ் அ சச் அ லவ்லி பர்சன், பிகாஸ் ஆஃப் த பர்சன் ஹீ இஸ். ஸோ வி ஆல் லவ் யூ ரஜினி சார். அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் டே நாட் ஓன்லி ஃபார் யூ பட் ஃபார் த ஹோல் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபார் த ஹோல் தமிழ்நாடு அண்ட் ஆல்சோ ஃபார் த ஹோல் வேர்ல்ட் ஆக்சுவலி. So it's a very special day for all of us. So many, many happy returns of the day. May God shower all His blessings upon you. May you live very long. Thank you so much. Thank you.
பிறந்தநாள் வாழ்த்துக்கள். 22 வருஷம் உங்களை சந்திக்க நான் வெயிட் பண்ணியிருக்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இங்க இங்க உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்னவங்க ஏராளமா இருக்காங்க. முதலில் கே பாலச்சந்தர், நீங்க கதவு திறந்ததுல இருந்து உங்களுக்கு எல்லாம் ஞாபகப்படுத்தியிருந்தோம் ஆக்சுவலி அவருக்கு, அண்ட் இந்த வாழ்த்து வந்திருக்கு. இங்க வந்து யூ ஹாவ் பா விஜய், கவிஞருடைய வாழ்த்து அப்படின்னால கவிதையா இருக்கும். அடுத்தது யூ ஹாவ் என்னுடைய சோழன் பாபு. ஓகே ஓகே. இங்க வி ஹாவ் பி வாசு அவர்கள். ஓகே. இது வித்யாசாகர் அவர்கள் இங்க இந்த வாழ்த்து. அண்ட் நயன்தாரா. And then you have Arun Kumar over there. Okay. Then you have Vikram. Yeah, Vikram. Okay. Superstar ku artist ella manirkar varunga. Cheran avargalinga. And Simbu. Ebru Simbu. Patruvamma irukadu. Nice, nice. தீபா வெங்கட், பரத் கல்யாண், டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் ஸ்ரீயா இங்க. இது நீங்க படிச்சானும் ஓ ஸ்ரீயா வாழ்த்தினவருக்கு அண்ட் ஆனுதங்க மேல. வா, எத்தனை பேர் வேலை செஞ்சீங்க இதுக்கு? அதுதான் உங்களுடைய தம்பி. ஓகே. பிரபு அவர்களுடைய வாழ்த்து. இது ஏராளமானவங்க ஒரு புத்தகம் இருக்கு உங்களுக்கு. எஸ்டி முத்துராமன். இது கமல்ஹாசன் அவர்கள். ஓ என்னது? பிறந்த நாளுக்கு கேட்கலாம, ஒரு பிறந்த நாள் இருக்க முடியுமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் சூப்பர் ஸ்டார், ஹாப்பி பர்த்டே டு யூ. எல்லாரும் சேர்ந்து அப்பனா வந்து இந்த மலை சேதத்தில் வந்து முதல்ல கஷ்டப்பட்டுக்கிற குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து எனக்காக இவ்வளோ ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நான் நிஜமாக பாலச்சந்திரன் சார், கமல் சார் அவர்கிட்ட நீங்கள் வந்து வாழ்த்துக்கு வாங்கியிருக்கேன்னு சொன்னது தெரியாது. So nice of them. Surprise. Surprise. So அனைவருக்குமே என்னுடைய பிறந்தநாள் நன்றி. அண்ட் எல்லாருக்கும், உங்களுக்குமே, அந்த விஜய் டிவி டீமுக்கும், உங்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ வெரி மச். உங்களுக்கு ஒரு பர்த்டே விஷ், உங்களுக்கு ஒரு விஷ் கொடுத்து இந்த பர்த்டே நீங்கள் விஷ் பண்ணால் அது உண்மையாகும் அப்படின்னா என்ன விஷ் பண்ணுவீங்க? ஐ திங்க் அடுத்த தடவை இந்த மாதிரி மழை வரக்கூடாது. தேங்க்யூ. வரணும், ஆனால் இவ்வளோ வரக்கூடாது. இவ்வளோ வரக்கூடாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சூப்பர் ஸ்டாராக இன்று உலகையே வியக்க வைத்து சிகரம் தொட்டிருக்கும் நம் தலைவரின் ஆரம்ப கால வாழ்க்கை பாதை பூக்கள் தூவப்பட்ட ராஜபாட்டை அல்ல. அந்த பாதையில் தன்னம்பிக்கையை சோதிக்கும் தடைக்கற்கள் பல அடுக்கடுக்காய் அவருக்கு காத்திருந்த குணச்சித்திர நடிகனாக வில்லனாக கிடைத்த வேடங்களில் எல்லாம் நடித்து பொறுமையாக காத்திருந்த பின்னால் தான் கதாநாயகன் வாய்ப்பு அவர் கதவை தட்டியது. அந்த உழைப்பின் பலனாகத்தான் உலகம் முழுவதும் அவர் புகழ் எட்டியது. நான் வந்து அப்பந்தே சினிமா தான் ட்ரீம், சினிமாக்குள்ள தான் வரப்போன்னு நினைப்பேன். டைரக்டரா எனக்கு பாக்யராஜ் சார் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஹீரோவில் ரஜினி சார் வந்து அவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு. அது ரஜினி சார்கிட்டருந்து வந்த ரஜினி சார் படங்களில் பார்த்து 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 எனக்கு உள்ள ஊர்ன அதுடைய வடிவம் தான் எனக்கு என்னென்னா இந்த ஹீரோயிசமான படங்கள் வந்து நான் பண்ணணும்னு ஆசைப்படுறது. உதாரணத்துக்கு வந்து நம்ம ரன்னில் வந்து கத்தி வைக்கிற சீன், அந்த பக்கம் கத்தி வச்சால இந்த பக்கம் கத்தி வச்சலப்போ வெளியில் போக சொல்லி மாதம் சொல்கிற அந்த சீனுக்கு நான் ஸ்பிரிட் பர்சனாலிட்டி மாதிரி ரஜினி சார் மாதிரி ஆகிடுவேன். அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டர், இப்போ மாதவன் சாருக்கெல்லாம் வந்து போலீஸ் கேரக்டர் பண்ணுறா அப்படின்னா அலெக்ஸ் பாண்டியன் கேரக்டர் பற்றி நான் சொல்லியிருக்கேன். அந்த டிவிடி கொடுங்க சார் சொல்லி கேட்டு அது வாங்கி பார்த்துருக்காரு. மூன்று முகத்தில் தீப்பட்டிக்கு ஒரு ரெண்டு பக்கம் தான் உரசுந்த அலெக்ஸ் பண்ண உரசுனா எந்த பக்கமும் உரசும் அந்த டைலாக்லேருந்து ஆரம்பித்து நெருப்பு பத்தும் சார் தேட்டரில் சொல்லி சொல்லுவேன் நான்.
உள்ளே போ கீதா, உள்ளே போ. இன்னைக்கு பாட்சாவிலேருந்து உள்ளே போ சொல்கிறது வந்து அங்கே வந்து மூன்று முகத்தில் அப்படி உள்ளே நடந்து வரும்போது அந்த லேசாக சின்ன ஒரு கெட்டப் சேஞ்ச் இருக்கும், வாயில் லேசாக அப்படி வச்சுட்டு உள்ளே நடந்து வர்றதே அவள் ஸ்பீடு அப்படி நெருப்பு மாதிரி இருப்பார் அந்த படத்துலலாம். வந்து எங்கே வந்து யாரை பேசுகிறா, வெளியில் படாய அப்படி சொல்கிற விதம். அதே மாதிரி அண்ணாமலையில் வந்து ரஜினி சார் தான் எனக்கு என்னடா ஸ்க்ரீனுக்கும் வந்து கேப்பே இல்லாமல் மேஜிக் க்ரியேட் பண்ணிடுவார். அப்படி வந்து அனல் தெரியும் இந்த பேஸ் இங்கே திரும்புகிற அந்த கேப்பில் வேறு ரியாக்ஷன் வரக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டை நான் ரஜினி சார்ட்டை தான் பார்த்துருக்கேன். அது அண்ணாமலையெல்லாம் வந்து என்னென்னா அந்த படியில் மேலே நிற்கிற அசோக்கை பார்த்து கீழே நின்று சவால் விடுறாரு. இது வரைக்கும் இந்த அண்ணாமலை நண்பன் தான் பார்த்துருக்கேன், முதல் முறையாக எதிரியாக பார்க்குறேன், இந்த நாள் அப்படி தொடையில் தட்டும்போது வந்து நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது, அப்படி ஒரு வைப்ரேஷன் இருக்கும். தமிழ்நாடே கதி கலங்கி நின்றுச்சு. ஆஃப்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கு அப்புறம் ரஜினி சாருக்கு தான் என்டையர் தமிழகம் இப்படி கலங்கி பார்த்த ஒரு ஒரு இன்சிடெண்ட். அவருக்கு தான் அந்த கூர்ப்பினை ஆண்டவன் மக்கள் அவ மனசில் வச்சுருக்காங்க. அது ஆண்டவன் அவ்வளோ பெரிய அருளையும் அவ்வளோ பெரிய நல்ல விஷயத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஆண்டவர் அவருக்கு என்னென்ன கொடுத்துருந்தாரோ அதுக்கு பூரா அவர் நன்றியோட திருப்பி திருப்பி செயல்பட்டிருக்காரு. அதனால தான் அவருக்கு அது அவ்வளோ தூரம் பெருகி இருந்த அளவுக்கு வந்திருக்கு. ஒரு கன்னட நாடகம் நடித்தாங்க, அந்த நாடகத்தில் ஒரு சீஃப் கெஸ்டாக கே பாலச்சந்தர் சாரை கூப்பிட்டாங்க. பாலச்சந்தர் சார் வந்து ரஜினியுடைய நடிப்பை பார்த்து ரொம்ப பிடிச்சு போய் ரஜினியை கூப்பிட்டு நீ கன்னடம் பேசுகிற தமிழ் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளோதான் சொன்னது பாலச்சந்தர் சார், தமிழ் கற்றுக்கோ அப்படின்னு போயிட்டார் சார். ரஜினி பெங்களூருக்கு வந்து என்கிட்ட சொன்னார், பாலச்சந்தர் சார் இப்படி சொன்னார். அதுக்கு முன்னாடி கன்னட தான் பேசிகிட்டு இருந்தோம் நானும் ரஜினியும், ரஜினிக்கு தமிழ் தெரியாது. பாலச்சந்தர் சார் இப்படி சொன்னார்னு சொன்னதும் நான் சொன்னேன், பாலச்சந்தர் சார் அப்படி சொன்னால் ஏதோ அர்த்தம் இருக்குது, நீ ஒன்று பண்ணு, இனிமேல் நாங்கள் ரெண்டு பேரும் தமிழில் பேசுவோம் அப்படின்ட்டு தமிழில் பேச ஆரம்பித்தோம். ரொம்ப குயிக்காக தமிழை கற்றுக்கிட்டார். இந்த ஆறு புஷ்பங்கள்னு ஒரு படத்துக்கு நான் கதை வசனம் எழுதினேன். அப்போ வந்து நம்ம ரஜினி சார் வந்து ரெண்டாவது ஹீரோவாக ஆக்ட் பண்ணார். அவர் ரெண்டாவது ஹீரோவாக ஆக்ட் பண்ணதும் என் கதையை தான். அப்படி ஆக்ட் பண்ணும்போது அவருக்கு எனக்கு ஒரே காரை அனுப்புவாங்க. அப்போ ரெண்டு பேரும் நெருங்கி பழக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. இவரை வச்சு ஏன் நாம் ஒரு படம் எடுக்கக்கூடாதுங்கிறது என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. சார் நான் வந்து படம் எடுக்க தான் முடிவு பண்ணிட்டேன், நீங்கள் ஆக்ட் பண்ணணும், நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கண்ணே, அப்படியா சொல்லுங்கள் அப்படின்னாரு. பைரவி கலைஞானம் கதை வசனத்திலும் தயாரிப்பிலும் வெளியான படம். தன் வாழ்நாளில் வில்லனாக மட்டுமே நடிக்க முடியும் என்ற ரஜினியின் எண்ணத்தையே தலைகீழாக மாற்றிய படம். யாராரோ வந்து என்னென்னமோ பண்ணாங்க, நான் மாற்றிக்கல, அவர் தான் வந்து ஹீரோ, அவரை வச்சு தான் எடுப்பேன்ட்டேன், துணிஞ்சு எடுத்தேன். ரிலீஸ் பண்ணால் ராஜகுமார் தியேட்டரில் நம்ம பத்திரிகை நிருபர் நண்பர்கள்லாம் வந்திருந்தாங்க. இன்டர்வெல்லையே அவரை தூக்கு தூக்குன்னு தூக்கிட்டாங்க, அதுவே அவங்களுக்கு பிடிச்சி போச்சு. ரஜினியின் கதாநாயகியிலிருந்து விநியோகிஸ்தர்கள் வரை எல்லோருமே நிறைய தயக்கங்களுக்கு பிறகே பணிபுரிய சம்மதித்திருக்கிறார்கள். ஆனால் பைரவி படத்தின் மாபெரும் வெற்றி அவர்களின் அவநம்பிக்கையை உடைத்ததோடு ரஜினியின் கதாநாயகன் அந்தஸ்தை உறுதி செய்தது. இன்று December 12 ரஜினியினுடைய பிறந்த நாள். அப்கோர்ஸ் ரஜினியினுடைய பெயர் வைத்த பிறந்த நாள் வேறு, அது ஹோலி பண்டிகை என்று. இன்றைக்கு அவருடைய ஆண்டுதோறும் வரும் பிறந்த நாள் December 12. இந்த தருணத்தை நான் பயன்படுத்தி கொண்டு ரஜினிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரஜினி வந்து நூறாண்டு காலம் வாழ்ந்து இன்னும் மக்களை மகிழ்ச்சியில் திளைக்க வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். கேட்கவே வேணாம், தமிழ்நாடு மட்டும் இல்லை, இப்போ உலகமெங்கும் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு நிறைய ஃபேன்ஸ், அதுலேயும் நான் அந்த கோடியான ஃபேன்ஸில் நானும் ஒரு சின்ன ஃபேன். அவரோட ரசிகை, ஐ வாண்ட் டு சீ மோர் அண்ட் மோர் ஃபிலிம்ஸ் ஆஃப் த சூப்பர் ஸ்டார். தலைவா, ஹாப்பி பர்த்டே. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி This one is dedicated to the one and only superstar. Come on, yeah. 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 Come on, yeah.
போலே ஸ்டார் இல்ல மாமா இந்தியானாலும் ஜப்பான் போனாலும் சூப்பர் ஸ்டாருக்கு கட் அவுட்